வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு அரிசி அல்லது கோதுமையுடன் 1 கிலோ பருப்பு வழங்கப்படும். விவசாய கடன் அட்டை இல்லாத விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன். நகர்ப்புற ஏழைகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவிலான வாடகை வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சமூக இடைவெளியை பின்பற்றி வணிக வளாகங்கள், உணவகங்கள், முடி திருத்தகங்கள் விரைவில் திறக்கப்படும். குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. பயணியர் ரயில் போக்குவரத்து ஜூன் மாத இறுதி வரை ரத்து. முன்பதிவு கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும். ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் படிப்படியாகத்தான் ஊரடங்கை தளர்த்த வேண்டும். மருத்துவ நிபுணர் குழு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் பரிந்துரை. தமிழகத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் பயணம் செய்வோருக்கு நோய் அறிகுறி இருந்தால் மட்டுமே கொரோனா பரிசோதனை. தமிழக அரசு விளக்கம். தமிழ்நாட்டில் இன்று புதிதாக 447 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் மட்டும் 363 பேருக்கு பாதிப்பு. கொரோனா தொற்றை முற்றிலும் ஒழிக்க முடியாது. உலக சுகாதார அமைப்பு. விரிவான செய்திகள். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், நகர்ப்புற வீடற்றவர்கள், சிறு விவசாயிகள், பழங்குடியினர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கான நிவாரண உதவி, கடனுதவி மற்றும் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொருளாதாரத்தை மேம்படுத்த பிரதமர் அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்ட 2வது தொகுப்பில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. புதுதில்லியில் இன்று கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள் உள்ளிட்டோருக்கான நிவாரண உதவி திட்டங்களை அறிவித்தனர். இதன்படி நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு நபர் ஒருவருக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமையுடன் 1 கிலோ பருப்பு வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், நகர்ப்புறங்களில் வீடில்லாதவர்கள், சிறு விவசாயிகள், பழங்குடியினர் உள்ளிட்ட பிரிவினருக்கு பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் வெளியிட்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு வழங்கும் திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் 3500 கோடி ரூபாயினை மத்திய அரசு முழுமையாக ஏற்கும் என்றும், இத்திட்டம் மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். We'll keep in mind and prioritize concerns related to migrant workers, poor, those who are, in need, and therefore that will continue. So if I have not spoken about a certain thing today, it's not as if Government of India has forgotten. After all, let's please remember. விவசாயிகள் கடன் அட்டை திட்டத்தில் இடம் பெறாத சுமார் 2.5 கோடி விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கும் திட்டத்திற்கான விவரங்களையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். இத்திட்டத்தில் புதிதாக மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போரும் சேர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சாலையோர வியாபாரிகளுக்கு எளிய முறையில் கடன் வழங்கும் புதிய திட்டம் ஊரடங்கிற்கு பின் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 50 கோடி சாலையோர வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் என்றும், அவர்களுக்கு வங்கிகள் மூலம் தலா 10,000 ரூபாய் செயல்பாட்டு மூலதனம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற ஏழைகள் பயன்பெறும் வகையில் குறைந்த செலவிலான வாடகை வீட்டு வசதி திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இத்திட்டத்திற்கு சுமார் 70,000 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றார். இத்திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குவதுடன் எஃகு, சிமெண்ட், போக்குவரத்து மற்றும் இதர கட்டுமானப் பொருட்களுக்கான தேவையை அதிகரிக்கச் செய்யும் எனவும் அவர் தெரிவித்தார்.
ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் வசிக்கும் இடங்களில் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். ஊரடங்கால் மூடப்பட்டுள்ள வணிக வளாகங்கள் உணவகங்கள் முடித்திருத்தகங்கள் மற்றும் அழகு நிலையங்கள் விரைவில் திறக்கப்படும் என மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் கொரோனாவுடன் இணைந்து வாழ்வதற்கு நாம் அனைவரும் பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை திறக்கப்படும் போது அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வருவதுடன் ஒரு மீட்டருக்கும் அதிகமான சமூக இடைவெளியை பின்பற்றுவதும் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். கதர் கிராம தொழில்துறை கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை அளிப்பதால் இத்துறையின் மீது தமது அமைச்சகம் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தற்போது கிராம தொழில்கள் மூலம் ஆண்டுக்கு 88,000 கோடி ரூபாய் அளவுக்கு மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் அடுத்த 2 ஆண்டுகளில் 500,000 கோடி ரூபாய் அளவுக்கு வளர்ச்சியடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த மாதம் இறுதி வரை புறநகர் ரயில் சேவைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான பயணியர் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. எனினும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான ஷமிக் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து மெட்ரோ ரயில் உட்பட அனைத்து ரயில் போக்குவரத்தும் நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் புதுதில்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து ராஜ்தானி சிறப்பு ரயில்கள் மட்டும் முதற்கட்டமாக இயக்கப்பட்டது. 3வது கட்ட ஊரடங்கு முடிவடைந்த பிறகு பிற நகரங்களுக்கும் படிப்படியாக ரயில் போக்குவரத்தை தொடங்க ரயில்வே துறை ஆயத்தமாகி வந்தது. ஆனால் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் ரயில் சேவையை தொடங்க வேண்டாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் புறநகர் ரயில் சேவைகள் உட்பட அனைத்து வகையான எக்ஸ்பிரஸ் மெயில் மற்றும் பயணியர் ரயில் சேவைகள் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜூன் 30ஆம் தேதி வரை பயணம் செய்வதற்கு ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் ரத்து செய்யப்பட்டு முழு தொகையும் திருப்பி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏதுவாக ரயில்வே விதிமுறைகளும் தளர்த்தப்பட்டு ரயில்வே நிர்வாகத்தால் ரத்து செய்யப்படும் ரயில்களில் மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு புறப்பட வேண்டிய ரயில்களில் பயணம் செய்ய முன்பதிவு மையங்களில் டிக்கெட் பதிவு செய்தவர்கள் பயண தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இணையதளம் மூலம் முன்பதிவு செய்தவர்களுக்கு தானாகவே கட்டணத்தொகை திருப்பி அளிக்கப்பட்டுவிடும். ரத்து செய்யப்படாத ரயில்களில் பயணம் செய்ய விரும்பாதவர்களுக்கும் ஒரு சிறப்பு நேர்வாக கட்டணத்தொகை முழுமையாக திருப்பி அளிக்கப்படும். அதேவேளையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர் அனுப்பி வைப்பதற்கான ஷமிக் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் கடந்த 12ஆம் தேதி தொடங்கப்பட்ட சிறப்பு ரயில் சேவையும் தொடர்ந்து இயக்கப்படும் என்று ரயில்வே துறை கூறியுள்ளது. 100 இடங்களுக்கான காத்திருப்போர் பட்டியல் வரை டிக்கெட் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்தானி சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய இதுவரை உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் வருகிற 22ஆம் தேதி முதல் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணச்சீட்டுகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கொரோனா பாதிப்பு காரணமாக பயணம் செய்ய அனுமதிக்கப்படாவிட்டால் அவர்களுக்கும் முழு தொகையும் திருப்பி வழங்க தற்போது ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது. ரயில் புறப்படுவதற்கு முன்பாக நடத்தப்படும் உடல் சோதனையில் அதிக உடல் வெப்பம் அல்லது கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டு வைத்திருந்தாலும் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்று பயணம் செய்ய அனுமதிக்கப்படாதவர்களுக்கு நுழைவாயிலேயே ரயில்வே பயணச்சீட்டு பரிசோதகரின் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் பயண தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் முன்பதிவு கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் ரயில்வே அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பங்களாதேஷிலிருந்து 2 விமானங்களில் இந்தியர்கள் இன்று தாயகம் அழைத்து வரப்பட்டனர். டாக்காவிலிருந்து 158 பயணிகளுடன் ஏர் இண்டியா சிறப்பு விமானம் ஒன்று சென்னைக்கும் 70 பயணிகளுடன் விமன் பங்களாதேஷ் விமானம் தில்லிக்கும் வந்தடைந்தன. இந்த விமானங்களுடன் சேர்த்து பங்களாதேஷிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் முதற்கட்ட பணி நிறைவடைந்தது. வருகிற 19ஆம் தேதி டாக்காவிலிருந்து ஸ்ரீநகருக்கு ஒரு விமானம் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டிலிருந்து இதுவரை இந்தியாவுக்கு 7 விமானங்கள் இயக்கப்பட்டன. தமிழகத்தில் இன்று மேலும் 447 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9674 அதிகரித்துள்ளது என்றார்.
இன்று பாதிக்கப்பட்டவர்களில் 253 பேர் ஆண்கள் எனவும் 194 பேர் பெண்கள் எனவும் தெரிவித்த அவர், சென்னையில் மட்டும் 363 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் இருவர் இன்று உயிரிழந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இன்று ஒரே நாளில் 64 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் மொத்தம் 2240 பேர் குணமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதைக் கண்டு அச்சப்பட தேவையில்லை என்று விளக்கமளித்த அவர், அதிக பரிசோதனைகள் நடத்தப்படுவதால் அதிக பாதிப்புகள் கண்டறியப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் இறப்பு விகிதம் 0.68% உள்ளது என்று கூறிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இறப்பு விகிதம் மிக குறைவு என்று குறிப்பிட்டார். அதிக அளவு பரிசோதனைகள், சிறந்த சிகிச்சை, நல்ல சுகாதார கட்டமைப்பு போன்றவையே இறப்பு விகிதம் தமிழகத்தில் குறைவாக உள்ளதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே அதிக பரிசோதனைகளும் தமிழ்நாட்டில்தான் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் மொத்தம் சுமார் 19 லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழகத்தில் மட்டும் சுமார் 3 லட்சம் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 58 ஆய்வுக் கூடங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த அவர், இந்தியாவிலேயே இந்த தொற்றுக்கான ஆய்வுக் கூடங்களும் தமிழகத்தில்தான் அதிக அளவு உள்ளது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மேலும் 3722 பேருக்கு கோவிட் 19 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 78,003 உயர்ந்துள்ளது என்று அந்த அமைச்சகம் இன்று காலை வெளியிட்ட இணையதள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 134 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கையும் 2549 அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 26,235 பேர் குணமடைந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஊரடங்கை முழுமையாக விலக்கிக் கொள்ள தற்போதைக்கு வாய்ப்பில்லை என்று மாநில அரசால் அமைக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவது குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் இக்குழுவினர் இன்று ஆலோசனை நடத்தினர். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ நிபுணர் குழுவினர், மே 17 ஊரடங்கு முடிவுக்கு வரும் நிலையில் அதனை படிப்படியாகத்தான் தளர்த்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு தாங்கள் பரிந்துரை செய்ததாக தெரிவித்தனர். தாங்கள் அளித்துள்ள ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக அரசு முடிவை அறிவிக்கும் என்று அவர்கள் கூறினர். கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் சிறப்பானது என்றும் மருத்துவக்குழு தெரிவித்தது. இந்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் உயிரிழப்போர் விகிதம் குறைவாக உள்ளது என்று மருத்துவக்குழு தெரிவித்தது. கொரோனா தொற்று அதிகரித்து வருவது கண்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவ நிபுணர் குழுவினர் தெரிவித்தனர். மிக அதிக அளவில் சோதனைகள் செய்யப்பட்டதாலேயே பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பணிக்கு செல்லும் ஊழியர்களுக்கு கட்டாயம் முகக்கவசம் அளிக்க வேண்டும் என்றும் அதனை ஊழியர்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று மருத்துவக்குழு கேட்டுக்கொண்டது. அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை ரிலீஸ் பண்ண முடியும். ஒரே படியாக எல்லாமே நம்ம நார்மலாக போகலாம் அது பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஜாஸ்தி ஆகும், அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாம் பேனல் மெம்பர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் படிப்படியாக தான் ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னு நம்ம 100% முன்னாடி மாதிரியும் இருக்கணும், அது அதுக்கு வாய்ப்பு இல்லை. சோஷியல் டிஸ்டன்சிங், இப்போது நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இல்லை நிறைய ஃபேக்ட்ரிஸும் ஓப்பன் ஆகுது, அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஒர்க் பிளேஸ்லேயும் அந்த ஒர்க் யார் யார் அந்த ஓனர்ஸ் இருக்காங்க அவங்க எப்படியாவது அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அந்த ஒர்க் பிளேஸ்லேயே அட்லீஸ்ட் ஒரு 2 ஒர்க்கர்ஸ்க்குள்ளே ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். தமிழகத்திற்குள் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு பயணம் செய்வோருக்கு கட்டாயமாக கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டியதில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் கே சண்முகம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில், மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வோரில் கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு மட்டும் கொரோனா பரிசோதனை செய்தால் போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வோர் 14 வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி இருப்பது அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அதேவேளையில் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் அனைவருக்கும் பரிசோதனை செய்யுமாறும், நோய் அறிகுறி உறுதி செய்யப்பட்டால் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தில்லி, குஜராத், மகாராஷ்டிரா போன்ற கொரோனா பாதிப்பு மிக அதிகமாக உள்ள மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு நோய் அறிகுறி இல்லை என்று தெரிய வந்தாலும் அவர்களை 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி வைத்திருந்து அந்த நாட்களில் தொடர்ந்து நோய் தொற்று இல்லாமல் இருந்தால் அவர்களை அவரவர் வீட்டிற்கு அனுப்பி வீட்டு தனிமைப்படுத்துதலிலோ அல்லது அரசு ஏற்பாடு செய்துள்ள இடத்திலோ தனிமைப்படுத்தி வைக்கலாம் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளையும் சோதனைக்கு உட்படுத்தி நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்குமாறும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் உடனடி மருத்துவ உதவி தேவைப்படுவோர், நெருங்கிய உறவினர்களின் இறப்பு சடங்குகளுக்கு செல்வோர், கர்ப்பிணி பெண்கள், 75 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் முதற்கட்ட பரிசோதனைக்கு பிறகு வீடு அல்லது மருத்துவமனை தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பி வைக்கலாம் எனவும் அரசு விளக்கமளித்துள்ளது. கொரோனா பாதிப்பால் முடங்கியுள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த பல்வேறு திட்டங்களுக்கும் சலுகைகளுக்கும் தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் தற்போது பனியன் மற்றும் விசைத்தறி தொழிற்சாலைகள் முழுமையாக செயல்படுகின்றன என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செங்கோடி என்பது இன்றைக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதனுடைய முதற்கட்டமாக பல்வேறு சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் கொடுக்கின்ற போது இன்னும் இருக்கின்ற தொழில்களை நம்முடைய தமிழகத்திலே அதிகமாக உற்பத்தியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டப்பணிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரை அனைத்து தொழில்களும் நடைபெற வேண்டும் என்பதிலே அவர் 100% இருக்கின்றார். ஒட்டுமொத்த தொழில்துறைக்கும் நிதியமைச்சரின் அறிவிப்பு புத்துயிரூட்டும் என்று கோவையை மையமாக கொண்டு செயல்படும் அகில இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் தலைவர் குமார் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான முதலீடு வரம்பையும் டர்னோவரையும் உயர்த்தியதற்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உத்தரவாதம் இல்லாத கடன், அதேபோல் NPA மற்றும் ஸ்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட்ஸ் என்று கூறக்கூடிய தொழில்களுக்கான நிதி உதவி போன்றவற்றெல்லாம் இந்த நடு சிறு மற்றும் குறு தொழில்களை மிகவும் ஊக்குவித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இது மிகவும் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கும். தூத்துக்குடியைச் சேர்ந்த இந்திய வர்த்தக சபையின் இணைச் செயலாளர் பொன் வெங்கடேஷ் கருத்து தெரிவிக்கையில், நிதியமைச்சரின் அறிவிப்புகள் இந்த இக்கட்டான சூழலை கடந்து மீண்டும் தொழில்துறை முன்னேற வழிவகை செய்யும் என்று கூறினார். This form the backbone next to farming sector. The amount of production that happens, the economy turnover happens, is phenomenal. So the hand holding for the MSMEs was a very good gesture. We have had a lot of announcements earlier, and this announcement is particularly going to impact the MSMEs positively. நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சிறு குறு நடுத்தர தொழில் துறையினரும் நிதியமைச்சரின் அறிவிப்புகளை வரவேற்பதாக அம்மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் இளங்கோ கூறியுள்ளார். சிறு மற்றும் குறு தொழில்களுக்கான நிதியாக 320,000 கோடி அளவிற்கு நேற்று அறிவித்தார்கள். அதில் கிட்டத்தட்ட சிறு குறு தொழில்களுக்கான 90% தேவைகள் நேற்று பூர்த்தியடையும் வகையில் அவர்களது அறிவிப்புகள் இருந்தன. அடிஷனல் செக்யூரிட்டி இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு தொடர்பான தயாரிப்புகளை மேற்கொண்டு வரும் நாகராஜ் கூறுகையில், நிதியமைச்சரின் அறிவிப்பு தமது துறையினருக்கும் மிகுந்த நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளித்துள்ளது என்று கூறினார். நாங்கள் வந்து ஃப்ளோர் மில் நடத்திட்டு இருக்கோம் ஒரு 67 வருஷமாக. இதில் நாங்கள் மரவள்ளி கிழங்கு ப்ராடக்ட்ஸு, வீட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜி வந்து அனௌன்ஸ் பண்ண இந்த கோவிட் ஃபைனான்சியல் ரிலீஃப் பேக்கேஜ் சம்மந்தமாக 20 லட்சம் கோடி பிரதமர் அறிவித்தது, அது தொடர்பாக இவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது. அதில் நான் பாசிட்டிவ்ஸும் ஒரு சில மக்களுடைய எதிர்பார்ப்பையும் பகிர்ந்துக்கிறேங்க. நாமக்கல்லில் லாரிகளுக்கான மின் கலன்களை பராமரித்து பழுது நீக்கும் தொழில் புரிவோரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அறிவிப்புகள் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளனர். இப்போ இந்த கொரோனானால எங்களுக்கு வந்து சரியான வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் எல்லாம் திண்டாடிட்டு இருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் வந்து 3.5 லட்சம் கோடி லோன் கடன் கொடுக்குறாங்க, அதை வந்து கொஞ்சம் பேங்க் மூலியமாக கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். லாரி தொழில் சம்மந்தப்பட்ட கண்ணாடி மாற்ற வேலை செஞ்சிட்ருக்கோம்.
நாங்கள் ஒரு 50-60 கடைக்காரங்க இருக்கிறோம். இப்போ இந்த 1.5 மாதம் அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் எங்களுக்கெல்லாம் ஒரு சுத்தமாக வேலையே இல்லைங்க. நிதியமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிற 3 லட்சம் கோடி நிவாரணத் தொகை கடன் தொகை எல்லோருக்கும் பயன்படுறதுக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்குது. இதை அறிவித்த மத்திய அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. 15 வருஷத்தில் தொழிலில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் சந்திக்கவே இல்லை. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சீதாராம் வந்து அறிவிச்ச அறிவிப்பு மிக 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 வரவேற்க வேண்டிய ஒன்று. அந்த வந்து பெரிய விஷயம். அது அது சரியான முறையில் கொடுக்க வேண்டியவங்களுக்கு உண்மையான தொழில் செய்கிறவங்களுக்கு சங்கங்கள் அனுப்பி அவங்களை அனுப்பிச்சு அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணாங்கன்னா தொழில் முன்னேறும். கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள இதுவரை தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் சிறந்த முறையாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஹோமியோபதி மருத்துவர்கள் கூறும் ஆலோசனையை கேட்கலாம். கொரோனா உலக சமுதாயமே இதுவரை அறிந்திராத புதிய வகையான பெருந்தொற்றாக பரவி மக்களை பீதியிலும் அச்சத்திலும் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் எதையும் இந்த பெருந்தொற்று விட்டு வைக்கவில்லை. அமெரிக்கா போன்ற பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளே தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. உடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருப்பவர்கள் கொரோனா என்ன, எந்த வைரஸ் ஆனாலும் அதனை மிகவும் உறுதியோடு எதிர்கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஊட்டச்சத்துகள் மருந்துகள் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளன. இத்தகைய பாரம்பரிய மருந்துகளை தேவைக்கேற்ப உட்கொள்வதன் மூலம் மனித உடலில் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இது போன்ற பெருந்தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு ஏற்ற உடல் வலிமை கிடைக்கும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கொடிய கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் தமிழக அரசும் இணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர் சூரணம் ஆகியவற்றை பரிந்துரை செய்திருப்பதாக கூறுகிறார் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையைச் சேர்ந்த சித்த மருத்துவர் ஆர். பூமா. நாடெங்கும் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகும். இது குறித்து நமது பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா மருத்துவ துறைகள் பல்வேறு மருந்துகளை பரிந்துரைக்கிறது. இது பற்றி நமது சித்த மருத்துவர் மிஸ் பூமா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நோய் எதிர்ப்பு சக்திக்காக இந்திய மருத்துவம் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்த வகையில் முதல் பங்கு அளிப்பது நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு குடிநீரில் சுக்கு, மிளகு, நிலவேம்பு, கோரைக்கிழங்கு, பற்படாகம், வெட்டிவேர், விலாமிச்சவேர் போன்ற 9 வகை மருந்துகள் மூலிகைகள் சேருகின்றன. இவைகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு குடிநீரை பற்றி ஏற்கனவே நம்முடைய மக்களுக்கு 2015 வெள்ளம் வந்த பொழுதும் அதற்கு முன்பும் எப்பொழுதுமே நம்முடைய மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுதும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதில் நிலவேம்பு குடிநீருக்கு நிகரான வேறு மருந்து இன்றைய நிலையில் இல்லை. 240 ml 5 கிராம் நிலவேம்பு குடிநீர் போட்டு 15-20 நிமிஷம் கொதிக்க வைத்து அதை 60 ml ஆக சுண்டின பிறகு ஒருவேளை ஒருத்தருக்கு, இது வந்து பெரியவர்களுக்கான அடல்ட் டோசேஜ், சிறியவர்கள் 12 வயதுக்கு 5 வயதுக்கு மேல்பட்டு 12 வயதுக்குள் இருப்பவர்கள் 30 ml டோசேஜ், அதற்கும் கீழ் இருப்பவர்கள் 15 ml டோசேஜ். இது ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே போதுமானது. இதை தொடர்ந்து 10 நாட்களுக்கு அருந்தி வர நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும். தொற்று அறிகுறி குறைவாக உள்ளவர்களுக்கு அலோபதி மருந்துகளுடன் நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீரை கூடுதலாக வழங்கலாம். தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களுக்கு அவர்களின் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் நலத்தை பேணவும் இது பெரிதும் பயன்படும் என மருத்துவர் தெரிவிக்கிறார். கபஜர குடிநீரில் சுக்கு, லவங்கம், முள்ளிவேர், ஆடாதொடைவேர், கற்பூரவள்ளி இலை, திப்பிலி, அக்ரஹாரம்,
நிலவேம்பு, சிறுத்தேக்கு, சிறுகாஞ்சொறிவேர், கடுக்காய், சீந்தில் கொடி போன்ற 15 வகையான கடைச்சர்க்குகள் சேர்கின்றன. இதையும் அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் தினமும் ஏகப்பட்டது அரைத்து கொண்டே இருக்கிறோம். அதுவும் மக்களுக்கு தினமும் 60 லிட்டரிலிருந்து 100 லிட்டர் வரை வழங்கப்படுகிறது, விநியோகம் செய்யப்படுகிறது. கபஜர குடிநீர் எல்லா பேஷண்ட் எல்லா நோயாளிகளுக்கும் தினமும் வழங்கப்படுகிறது. ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் ஆன பிறகு இந்த பேஷண்ட் நெகட்டிவ் ரிசல்ட் வரும்போது அதில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி போல எங்களுடைய மருந்து பெரும் பங்கு வகிக்கிறது. அவங்களுக்கு அலோபதியிலேயோ வேறு எந்திலேயுமோ இன்னைக்கு தேதி வரைக்குமே கோவிட் 19க்கு எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லையும் கோவிட் 19க்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு இதுதான் பர்ஃபெக்டான மெடிசன் க்யூர் அப்படின்னு இன்னும் எதுவும் இல்லை. அதில் அவங்களும் ஜிங்க்கு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களோட கபஜர குடிநீர் பெரும் பங்கு அளிப்பதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த பகுதியில் நாளை ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்கலாம். கொரோனா வைரஸ் தொற்றை முழுவதுமாக ஒழிக்க முடியாது என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அந்த அமைப்பின் அவசரகால பிரிவு வல்லுநர் மைக் ரியான் ஹெச்ஐவியை போல கொரோனாவும் உலகம் முழுவதுமே பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். இது எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை கணிக்க முடியாது என்று கூறிய அவர், ஆனால் இதை ஒழிக்க மிகப்பெரிய முயற்சி தேவை என்று குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் இந்த தொற்றை ஒழிப்பது குறித்து எந்த வாக்குறுதியும் அளிக்க முடியாது என்று தெரிவித்த அவர், இது நீண்டகால பிரச்சினையாகவே அமையும் என்றார். ஆனாலும் கூட கடினமான முயற்சிகளால் இதை ஓரளவு கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது மக்களின் கைகளிலேயே இருப்பதாக கூறிய அவர், அனைவருமே தங்களால் முடிந்த அளவிற்கு இதில் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு அரிசி அல்லது கோதுமையுடன் 1 கிலோ பருப்பு வழங்கப்படும். விவசாய கடன் அட்டை இல்லாத விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன். நகர்ப்புற ஏழைகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவிலான வாடகை வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சமூக இடைவெளியை பின்பற்றி வணிக வளாகங்கள், உணவகங்கள், முடி திருத்தகங்கள் விரைவில் திறக்கப்படும். குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. பயணியர் ரயில் போக்குவரத்து ஜூன் மாத இறுதி வரை ரத்து. முன்பதிவு கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும். ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் படிப்படியாகத்தான் ஊரடங்கை தளர்த்த வேண்டும். மருத்துவ நிபுணர் குழு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் பரிந்துரை. தமிழகத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் பயணம் செய்வோருக்கு நோய் அறிகுறி இருந்தால் மட்டுமே கொரோனா பரிசோதனை. தமிழக அரசு விளக்கம். தமிழ்நாட்டில் இன்று புதிதாக 447 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் மட்டும் 363 பேருக்கு பாதிப்பு. கொரோனா தொற்றை முற்றிலும் ஒழிக்க முடியாது. உலக சுகாதார அமைப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.